சட்டம் இல்ல இல்ல உரம்புக்கு தானே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கல்ல ஒண்ணும் பண்ண முடியாது இத்தனை வருஷம் அனுபவிச்சிங்கல்ல கவர்மெண்ட் ஆர்டர் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது நம்பி தான் சார் இத்தனை குடும்பம் சாரி நான் ஒண்ணும் பண்ண முடியாது வெளிய விடுங்க எல்லாரும் தெருக்கு வர வேண்டியதா போ சார் 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 விட்டுருங்க சார் ஒண்ணும் பண்ணாதீங்க சார் எல்லாருக்கும் கடை மட்டும்தான் போச்சு நமக்கு கடையோடு சேர்ந்து வீடு இருந்ததுனால எல்லாம் போச்சு துரு துருன்னு இருந்த பசங்க இப்போ சும்மா உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எல்லாம் நேரம்தான் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஒன்றை கொடுக்குறவங்க ஒன்று கௌரவமாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க உங்கள் அத்தையும் பயப்படுறா நீங்களே இப்படி ஒன்றத்துக்கு இடம் இல்லாம அடுத்தவங்க வீட்டுல வந்து தங்கியிருக்கும் போது என் பொண்ணு இங்க வந்து கஷ்டப்படணுமா வேண்டாம் மாப்பிள்ள நிறுத்திக்குவோம் நிச்சயதார்த்தத்தோட நிறுத்திக்குவோம் அண்ணே இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்க இதெல்லாம் இல்லன்னா நான் செத்தா போட போறோம் அவன் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டானே வேணும்னா கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கங்க அதுக்காக இப்படி பொசுக்கணும் வேண்டாம்னு சொல்லிட்டா என்னன்னு அர்த்தம் அண்ணா எதுவுமே பேசாம போனா எப்படின்னு என்ன ரொம்ப பேச வைக்காதீங்க இப்படி புறம்போக்கு இடம்னு தெரிஞ்சிருந்தா நான் பேசியிருக்கவே பெரியவனே நீ ஒண்ணு கவலைப்படாத சொந்தமாவது பந்தமாவது இவெல்லாம் ஆயிரம் பொண்ணு நான் கூட இதை நிறுத்துறேன் முதல்ல முறையா ஒரு வாழ்க்கை இருக்கிறதுக்கு இடம் எல்லாரும் மதிக்கிற மாதிரி காசு பணம் அதுக்கப்புறம் தான் எல்லாம் அது வரைக்கும் யாரும் எதையும் அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம் அவங்களை அப்படியே விட்டுருவோம் ஏதாவது கடகணியில சேர்த்து விட்டுலாம் நான் ஆசைப்பட்ட பண்ணுக்கு அம்மா வர்க்கறதுல உங்களை சும்மா விட்றேன் போடுங்க இன்னொரு தடவை நான் உங்களை பார்க்கக்கூடாது
ஆசைப்பட்ட மாதிரியே காசு பணம் வீடு வசதி எல்லாம் கிடைச்சது ஆனா அவனுக்கு ஏத்த பொண்ணு தான் கிடைக்கல நான் அவருக்கு இருக்கச்சி கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன் அவனுக்கு ஏத்த பொண்ணு கிடைப்பாளான்னு தேடிட்டு இருக்கேன் உனக்கு தெரியும் எப்ப என்ன செய்யணும்னு என்ன ஒண்ணு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா தூக்கி போட நாலு பசங்க இருக்காங்க நெய்ப்பந்த பிடிக்க ஒரு பேரம் வேணாமா அதான் மனசு கிடந்து அடிச்சுக்குது